ஆண்டவனே, வாழ்க்கையில் இன்னைக்குதாவது முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீ தான்ப்பா காப்பாத்தணும். அது எப்படா பேக் விலே சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா, அது இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்ங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க, இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தயாரு பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. ஓர போக பார்த்தா நம்மளையே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரும் தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல, வீலு கடையில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய், அது கடையாளம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார், சீட்டுக்கு அடியில ரெண்டு வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலர்ரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார், சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவில அவன் எங்க வைப்பான்னு தெரியும். நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ளூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா கோமா இவ்ளோ பேசுற? நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டே கொணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை! ஏம்பா, என்ன மதக கடையில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவர வேட்டிய? அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்கடா இந்த நெருப்பு, அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டு அனுப்பிங்க. அண்ணடா தூக்கடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. புடா, தூக்கி தலையில வைடா. மெதுவா வரணும். பக்கிரிசாமி, அம்மா, அந்த சாராயம் காய்ச்சல் உங்ககிட்ட எழுதி வைக்கிறீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன். எங்கேயாவது பண்ணி எழுதி கொடுத்துறான். எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா நடா. மகனே, உள்ள வந்து வாய திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாய ஆகி போயிடும். பானைய கீழே போட்டாதரா? இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா? நடரா. மேடம் 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 மேடம், ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா.
நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடிக்கு கீழே பட்டப்பகல்ல பானையை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயாம். பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டையை அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புதுப்படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதாமாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொண்ண முகா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பவே சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்கலா, அதான பாத்தேன், உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா, இன்னொரு கேஸ் பிடிக்க போறேன். ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இத விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்கலா, பேசுங்க. என்ன சாக போற நோயாளிட்டு பேச மாதிரி பேசிட்டு இருக்க? பக்ரி, டெலிபோன கண்டுபிடிச்சு பாத்துருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா. நீங்க எப்பேட்டைய வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்னப்பனே தெரியாது, உனக்கு எதுக்குடா அந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அடிமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க, நீங்க என்ன அது பாருங்களேன். இப்ப என்ன செஞ்ச? திரும்பின. திரும்பினியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, ராத்திரி பகல அடிச்சு கொல்றானுங்களே சித்தப்பா. மகனே சிங்கமுத்து. சித்தப்பா. மகனே சிங்கமுத்து. சித்தப்பா. மகளே, நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு? சித்தப்பா, ராத்திரி உன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டா. சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டா. அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால, என் மேல உள்ள எரிச்சலை பூரா உங்க மேல காட்டிருக்கான். சித்தப்பா, எங்க பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம ஒன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு என்ன தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ, நம்ம மீனை விட்டப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு, அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. யாக்குறத ஐயா,
என்னய்யா பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. அடாடாடாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசியை ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகிர்ந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலயா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு குடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா. என்னங்க? ரோட்ல போற புறம்போக்கு நாய்கெல்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்கார, அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வாங்க. நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது? ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்து வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புளக்குற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. பாலும் பழம் அப்ப தினம் ரீல் விட்டுனா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நெய்ய பார்த்ததே இல்லங்கற உங்க அப்பா என்னடா தினம் நெய் பொங்கல் கோணக்காலம் என்ன ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே. நீங்க கூப்டா போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சோ மிளகாய் பழமோ? எது பழைய கஞ்சி மிளகாய் பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்கால எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டான்? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊர சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரம் பூரா என் வீட்டு முன்னாளிக்கிறேன். வெட்டா விட மாட்டேன். நும்பில் கீ நம்பில் வட்டி மேலே பணம் கொடுத்திருக்கான். இது வரைக்கும் வட்டியும் வரலே முதலும் வரலே. நும்பில் பணம் வரலே இந்த சேட் சும்மா இருக்க மாட்டான். மளிகை கடையில கடனை வாங்கிட்டு டெம்போல ஏத்திட்டு வந்தல்ல, அதே மாதிரி காசை அறிவோட திருப்பி கடை கொடுக்கானா? இத பாருங்க, சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதிங்க. அவரு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா முகத்துக்காக விட்டு போறேன். டேய் என் பொண்டாட்டி முகத்தை பத்தி நீ பேசாதடா. நீ பேசாதயா? பேசலடா. இல்லன்னா நடக்கறதே வேற. செட் வாங்க போலாம். என்னங்க கவுண்டர்?
பண்ணுகிற வேலை எதுக்கு ஏட்டுன்னு நினைக்கிறே எத்தை போல் மடக்குற எட்டு இல்ல வீட்டுக்குள்ளனா நிப்பேனா நீ கிழிச்ச கொட்டுக்குள்ளனா புன்னிடம் கவுண்டரு ஏய் குழம்மா புன்னிடம் கவுண்டரு ஆவானா சரண்டரு வீட்டை சுத்தி இட்டிக்காரன்தான் நின்னாலும் மாட்டிடாத கெட்டிக்காரன்தான் பண்ணுது கடை அன்னாடும் வாங்கி தள்ளுது இப்போ என்னாச்சு பாருங்க என்னாச்சு இப்போ என்னாச்சு பாருங்க நாட்டு நடப்பு நம்ம 10 ரூபாய் நோட்டு கிப்பு 10 ரூபாய் மதிப்பு என்னடி அளக்குற என்ன நீ கலக்குற மண்டையெல்லாம் மூளை எனக்கு அட்வைஸ் பண்ணுகிற வேலை எதுக்கு வாங்க சிங்கமுத்து எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேனுங்க இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க மலப்பழம் ஆப்பிள் சாத்துக்குடி இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க இதெல்லாம் எதுக்கு உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும் அதான் நியாயம் ஆனா பாக்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதா நினைச்சுக்குவாங்க அதனால தான் வீட்டில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் இது மேடம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் இருக்கும்போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்சு கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போகுது அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன் அதுக்குண்டான முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பா நான் செய்யறேன் தேங்க்யூ மேடம் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்ன நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம் குருவமாவையாவது உருட்டி பெரட்டி நான் சமாளிச்சுக்குவேன் ஆனா இந்த கோடைக்காலம் தொல்ல தாங்க முடியல மேடம் நீங்க மேலிடத்துல சொல்லி அந்த கோடைக்காலில் பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க முடியல அட்லீஸ்ட் சில ஒரு காலம் தள்ளி விடுங்க இந்த ஸ்டேஷனே சந்தோஷப்படும் மேடம் மேடம் வர மேடம் வெல்கம் மேடம் தேங்க்யூ மேடம் என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு இதை விடக்கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் எஸ்கியூஸ் மீ எஸ் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் பார்த்துக்கலாம் அடே நம்ம கோணக்காலே நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்துட்டான் பாத்தியா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ எம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடண்ட் ஆ பாரஸ் ஸ்டூடண்ட் ஆ பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்தேனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே ஏ நான் அவ்வளவு அழகா இருக்கனா ஐயோ அழகா புகை பிடிச்ச அண்டா மாதிரியே இருக்கிறீங்க கரெக்ட் காலேஜ் சமயக்கட்டில் கூட அப்படிதான் பேசிடுவாங்க இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா நேரா இங்க தான் வந்து இறங்குறீங்களா எஸ் எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவில் எல்லார் தலையும் இப்படி தான் இருக்கும் ஓ ஐ சி
அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. எஸ் உங்க பொண்டாடி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். கொடா கொடக்கலாம். எஸ்கியூஸ் மீ, மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? நோ, ஐ அம் இந்தியன் கேர்ள். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரிக்கு பேர்ல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it, nonsense! Huh? Thank you, thank you. See his name? My name is Agils. Kaalukku podra Agils? No, no. Agils means Agilandeshwari. Wow, this is a beautiful thank name. Thank you. Yen pondaadi inda idli karichu per vechirukala. Kurivi kaakanu. Anda kalada munda veetla poi thooki pottu ore maari mirichara. No, yaar singa putta? Yen peru unna putta? Yaar ninnan china? Who are you? I'm Inspector Kuru amma. Ha? கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, இது பருவமா, அடி ஒன்னது உருவம். வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தேயாது பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரும் தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல, வீல் கடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீ தான்ப்பா காப்பாத்தணும். சொல்லுங்கம்மா, காதுலூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரெஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். ஒரு பில்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார், சீட்டுக்கு அடியில் ரெண்டு வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார், சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவுல அவன் எங்க வைப்பானு தெரியும். நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை